ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் நீ உன்னை செதுக்கிக் கொள்ள தயாராக இரு. வெற்றி வந்தால் சந்தோஷப்பட்டு அதோடு நின்று விடாதே செல்லமே, அதைவிட சிறந்ததை பெரியதை நோக்கி ஓடு. அதே நேரத்தில் தோல்வி வந்தால் அதற்காக சோர்ந்து போய் உட்காராதே. உன்னுடைய விஷயத்தில் எங்கு எதனால் தவறு நடந்ததென்று யோசித்து அதை சரி செய்யப்பார். இந்த உலகத்தில் இருக்க பல பேருடைய தோல்விக்கு காரணம் யார் தெரியுமா? அவர்கள் அருகிலேயே இருந்து கொண்டு நம்பிக்கையுரியவர்களாக நடந்து கொண்டு அவர்கள் முதுகில் குத்தியதுதான். அப்படி ஒரு விஷயம் உனக்கு நடக்காமல் இருப்பதற்காக தான் அப்பா உன்னை கவனமாக இருக்க சொல்கிறேன் செல்லமே. நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேட்டு அதில் இருக்கும் உனது குறைகளை சரி செய்து கொள். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஆசைப்படுறதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனால் உன்னுடைய ஆசை நம்முடைய சக்திக்கும் அளவுக்கும் தகுதிக்கும் மீறியதாக இருக்கேன்னு நீ ஒருபோதும் நினச்சி மனசு சோர்ந்து போயிடக்கூடாது. அப்படி நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டினா உயர்ந்த விஷயங்கள் எதையுமே உன்னால் அடைய முடியாது செல்லமே. அதனால் பெரிதாக ஆசைப்படு, அதை நேர்மையாக அடைவதற்கு ஆசைப்படு. மற்றவர்களை கஷ்டப்படுத்தாம காயப்படுத்தாம உன்னுடைய விருப்பம் இருந்தால் உன் சாயப்பா நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுப்பேன் செல்லமே. இந்த உலகத்தில் கஷ்டமே பட்டது கிடையாதுன்னும் அவனுக்கு தோல்வியே கிடையாதுன்னும் வாழ்பவர்கள் யாருமே கிடையாது. கீழே விழாமலே வாழ்வது வாழ்க்கை அல்ல, விழுந்த போதெல்லாம் எழுந்து நின்றுப்பார், அதுதான் உனக்கு பெருமை செல்லமே. நீ கீழே விழுவதெல்லாம், அதாவது நீ தோல்வி அடைந்து கஷ்டப்படுவதும் கண்ணீர் விடுவதும் எல்லாமே உனக்குள் இருக்கிற சக்தியை வெளியே எழுப்புவதற்காகத்தானே தவிர நீ அழுவதற்காக அல்ல என்பதை புரிந்துகொள். இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அதற்காக நீ கவலைப்படுவதோ கண்ணீர் விடுவதோ வேண்டாம் செல்லமே. அதனால் எதுவுமே உன் வாழ்வில் மாறப்போறதும் இல்லை, நடக்க போகிறதும் இல்லை. அதற்கு பதிலாக சரியாக சிந்தனை செய். என்ன செய்தால் இந்த சூழ்நிலை மாறும் என்று யோசி. உன்னால் முடியவில்லை என்றால் என்னிடம் வந்து நில், உனக்கான தீர்வை நான் நிச்சயம் காட்டுவேன். நீ எதை சிந்திக்கிறாயோ அதுவாகவே தானே மாறிவிடுகிறாய். அப்படி இருக்கும் பொழுது நீ கஷ்டத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் உன்னிடம் கஷ்டம்தானே வந்து சேரும். நல்லதையே நென, நல்லதையே யோசி. உன்னுடைய சிந்தனையை நல்ல விஷயங்களையும் சந்தோஷமான நிகழ்ச்சிகளையும் நோக்கி மாற்று. உன் வாழ்க்கையை மாற்றணும் நீ நினைச்சினா முதல்ல உன் சிந்தனையை தான் நீ மாற்றணும். உனக்கு நல்லது கெட்டதை கொண்டு வந்து சேர்க்கும் உன் எண்ணங்களை நீ சிறப்பாக மாற்றிவிட்டாலே உனக்கான நல்லதெல்லாம் தானாக நடந்துவிடும் செல்லமே. அப்பா சொல்வதை புரிந்து கொண்டாயல்லவா? உன் கவனத்தை நல்லதின் பக்கம் திசை திருப்பு, நல்லதே உனக்கு நடக்கும். ஓம் சாய்.